வணக்கம் நண்பர்களே, பொன்னியின் செல்வன் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த அத்தியாயத்துல பழுவேட்டரையர் கிட்ட தாம் பண்ண தப்புகள் எல்லாத்த பத்தியும் சொல்லி அதற்கான காரணங்களையும் சொல்லி தன்னோட நிலைமையை தெளிவுபடுத்திட்டு நான் உங்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, எனக்கு விடை கொடுங்க அப்படின்னு நந்தினி கேட்டாங்க. அதை நம்ம பார்த்தோம். கூடவே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை மறைஞ்சிருந்த ஆழ்வார்க்கடியான் கேட்டாரு. ஆதித்ய கரிகாலரை தவறுதலாக கொன்னது வேற யாரும் கிடையாது, பெரிய பழுவேட்டரையர் தான் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். இந்த செய்தியோட அங்கிருந்து கிளம்பணும்னு நினைக்கிற அவர் ரவிதாசன் கிட்டையும் அவனோட கூட்டாளிகள் கிட்டையும் மாட்டிக்கிறாரு. ஆனா அவங்க கிட்ட இருந்து ஆழ்வார்க்கடியான நந்தினி காப்பாத்துறதையும் அப்போ தூரத்துல இருந்து மூணு குதிரைகள்ல யாரோ மூணு பேர் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நாம பார்த்தோம். இப்ப தொடர்ந்து என்ன நடக்க போகுது? இந்த சதிகார கும்பல் கிட்ட இருந்து ஆழ்வார்க்கடியான் தப்பிச்சிடுறாரா? பூங்குழலி தான் அத்தையை கொன்னவனை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்காளே, அதுல வெற்றி அடைய போறாளா? நந்தினி இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பெரிய பழுவேட்டரையரும் ஒப்புதல் கொடுத்துட்டாரு, நீ கிளம்புன்னு சொல்லிட்டாரு. நந்தினி என்ன பண்ண போறாங்க? ரொம்ப முக்கியமா அந்த மூணு குதிரைகள்ல வந்துட்டு இருக்கவங்க யாரு? இதெல்லாம் இன்றைய காணொலியில நாம தெரிஞ்சுக்க முடியாத பார்ப்போம். நாம இப்ப இருக்கிறது 5 பாகத்தின் 47 அத்தியாயம், நந்தினியின் மறைவு. அந்த மண் குதிரைகள் மூணுமே உயிர் பெற்று நிஜமாவே வர தொடங்குச்சு அப்படின்னு ஒண்ணு, ஐயோ என்னடா இதுன்னு அங்க நின்னவங்களாம் ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சியாகி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கடந்த அத்தியாயம் அப்படிதான் முடிஞ்சு போயிருந்தது. இப்போ அந்த குதிரைகளையே ரொம்ப ஆச்சரியத்தோட கண் கொட்டாம பார்த்துக்கிட்டு இருந்தவங்கல முதல்ல சுயநினைவுக்கு வந்தது என்னவோ ரவிதாசன் தான். அவன் நந்தினியை பார்த்து, ராணி இந்த போலி வைஷ்ணவ அவன் வேலையை காமிச்சிட்டான், இவன் ஒட்டுறேன், இவனை நம்பாதீங்கன்னு அவங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, நம்மளை பிடிக்க இவன் ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா இவன் பிடிக்கவே முடியாது. இவனால என்ன, இவனை கும்பிடுறானே அந்த நாராயணன், அந்த நாராயணனே வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க நம்ம வேகமா போய் மலை மேலே ஏறிடலாம் அப்படின்னு அந்த மந்திரவாதி ரவிதாசன் சொல்றான். நந்தினி நீ இந்த பாவி பசங்களோட போகாத நந்தினி, இவனுங்க கூட நீ சேர்ந்ததால நடந்ததெல்லாம் போதாதா? நடந்த தப்பெல்லாம் போதும், நீ தயவு செஞ்சு போகாத அப்படின்னு நந்தினியை பார்த்து ஆழ்வார்க்கடையான்னு கேட்கிறாரு. உடனே ஆழ்வார்க்கடையானை பார்த்துட்டு, நந்தினி திருமலை அவங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கேன் இல்லையா, உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போ, கூட்டிகிட்டு போன எவ்வளோ நாளாக நான் அவங்ககிட்ட கெஞ்சுறேன். இப்போ மட்டும் நீ என்னை எங்கள் அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் அவங்க கூட வந்துடுறேன். அப்படி இல்லைனா நான் இவங்க கூட தான் போவேன் அப்படின்னு நந்தினி சொன்னவொன்னே, ஐயோ நந்தினி இனிமேல் நான் நினச்சா கூட அது முடியாது நந்தினி அப்படின்னு ஆழ்வார்க்கடையான் சொல்கிறதுக்குள்ளேயே மந்திரவாதி ரவிதாசன் என்ன சொல்கிறேன், இவன் என்ன ராணி உங்களை கூட்டிகிட்டு போகிறது, நான் உங்களை உங்கள் அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிறான். உடனே ஆழ்வார்க்கடையான், ஆமாம் ஆமாம் இவன் உன்னை உன் அம்மா கிட்ட எமலோகத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவான், இந்த படுபாவிங்க உன் அம்மாவை கொண்ட மாதிரி உன்னையும் கொண்டையும் எமலோகத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க. நான் சொல்கிறது கீழ் நந்தினி, இந்த பாவி பசங்களோட சாவகாசம் இனிமேல் உனக்கு வேணாம். இங்கே நிற்கிறானுங்க பாரு, இவனுங்களில் ஒருத்தன் தான் உங்கள் அம்மாவை கொண்டான். நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த மந்திரவாதியோட மூஞ்சியை பாரு, அவன் மூஞ்சிலே எழுதி வச்சிருக்குப்பார், அவன் தான் கொலைக்காரன் அப்படின்னு ஆழ்வார்க்கடையான்னு சொல்கிறாரு. உடனே இப்போ ரவிதாசன் ரொம்ப கோபமாயிடுறான், பொய் பொய் இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு கத்துறான். இவ்வளோ நேரம் பெரிய பழுவேட்டரர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி சோகமா வாழ்க்கையை வெறுத்த நிலையில ஒரு மாதிரி அமைதியான மனநிலையில தான் நந்தினி இருக்காங்க. இப்போ இதை கேட்டவொன்னே பழையபடி கோவமா வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. திருமலை நீ சொல்றது உண்மையா? என்ன பெத்துவ உண்மையிலே செத்துட்டாளா? அவளை இனிமே நான் நினைச்சா கூட பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன நந்தினி சொல்கிறது, உனக்கு சந்தேகமாக இருந்தா இதோ இங்கே நிற்குது பார், இந்த பொண்ணை கேட்டு தெரிஞ்சுக்கோ, இங்கே நிற்கிறான்ல சோமன் சாம்பவன், அவன் தான் வேலை எரிஞ்சு உங்கள் அம்மாவை கொன்னுட்டான். இவ நேர்லேயே பார்த்தா இவளோட அத்தை தான் உங்கள் அம்மா, தன்னோட அத்தையை கொண்டவங்கள பள்ளிக்கு பள்ளி வாங்கணும்னு தான் அவள் இவ்வளோ தூரம் வந்திருக்கா, வேணும்னா இவகிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலியை பார்த்து, பூங்குழலி எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே பூங்குழலி, ஆமாம் நானே எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தேன், என் அத்தையை கொண்டவங்கள பள்ளிக்கு பள்ளி வாங்க தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடையான் சொன்னதை ஆமோதிச்சு பேசுகிறா பூங்குழலி. அவ்வளோதான், நந்தினி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. திடீர்னு வெறி பிடிச்சா எப்படி சிரிப்பாங்க, அந்த மாதிரி பயங்கரமாக சிரிச்சுட்டு, பழி வாங்க வந்தியா? பழி பழியா? நான் ஒருத்தி பழி வாங்கின அச்சனை போதாதா அப்படின்னு சொல்லிட்டு ரவிதாசனை பார்த்து, துரோகி பாதகனே நிஜமாவே இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரவிதாசன், ராணி நீ நினைக்கிற மாதிரி இல்லை ராணி, நாங்களாம் எதுவும் பண்ணல, சோமன் சாம்பன் மன்னர் மேலே தான் வேலை எரிஞ்சான், அந்த ஊமை பைத்தியக்காரி குறுக்க விழுந்து விழுந்து செத்து போயிட்டா, அது அவள் தலைவிதினா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு, இப்போ நீ எங்களோட வரப்போறியா இல்லையா, பாரு குதிரைலாம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறான்.
அவன் என்ன பேசுகிறான் என்ன சொல்கிறான் அப்படின்றதுலாம் நந்தினி காதில் விழவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டுன்னு அந்த இடத்துல தரையில் உட்காந்துடுறாங்க. அங்கே ஒரு கல் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்துட்டு ரெண்டு கையால் ரெண்டு கண்ணையும் பொத்திக்கிட்டு பயங்கரமாக அழ தொடங்குறாங்க. அவங்க உடம்பு அப்படி குலுங்குது. போது அதை குறைக்க அழுகையோடு சேர்த்து ஒரு விதமான சிரிப்பு சத்தமும் வருது, ஒரு வெறி பிடிச்ச சிரிப்பு சத்தம். ரொம்ப வேதனை இருந்ததுன்னா அழுகையும் சிரிப்பும் சேர்ந்து வரும்ல, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ரவிதாசன் என்ன பண்ணுறான், அவனோட ஆட்கள்லாம் இருப்பாங்களே அவங்கள பார்த்து, சீக்கிரம் எல்லோரும் ஓடுங்க, ஓடி போய் மலை மலை ஏறிக்கோங்க, இனிமேல் ராணி நம்பரில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறான். அவன் அப்படி சொன்னோன்னா மற்ற ஆட்கள்லாம் அந்த மலையை நோக்கி ஓடுறாங்க, மலை குகை இருக்குல்ல அதை நோக்கி ஓடுறாங்க. ரவிதாசனும் அவங்க பின்னாடி ஓடுறதுக்கு முன்னாடி ஆழ்வார்க்கடியானை பார்த்து, வைஷ்ணவனே நீ பண்ண வேலைக்கெல்லாம் உனக்கு கூலி வேணா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கையில் ஒரு தடி வச்சிருந்தால அந்த தடியால் ஆழ்வார்க்கடியான் மண்டையில் ஓங்கி ஒரு போடு போட்டு மற்றவங்களை பின்தொடர்ந்து இவனும் ஓடுறான். ஆழ்வார்க்கடியானும் ஐயோ நாராயணான்னு சொல்லி தலையை தடவிக்கிறாரு. இப்போ அப்படி ஓடுறாங்க இல்லையா, இவங்க அத்தனை பேரும் மலை குகைக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. இதுதான் வெளியில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியுது. ஒரு சில நிமிஷங்கள்லேயே மலைக்குகைக்குள்ளே நுழைஞ்ச அத்தனை பேருமே அங்கே மலைக்குகைக்கு மேலே ஒரு குன்று ஒன்று இருக்குது, அங்கேருந்து ஒரு ஆறு ஒன்று விழுகுது, ஒரு அருவி மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க, அந்த அருவி தொடங்குற இடத்துக்கு வந்துடுறாங்க. குகைக்குள்ளே ஏதோ வழி இருக்குது போல இருக்குது, அந்த வழியாக வேகமாக போய் அந்த அருவி விழற இடத்துக்கு தொடங்குற இடத்துக்கு எல்லோரும் போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ தான் இவ்வளோ நேரம் இவங்க தூரத்தில் பார்த்தாங்களே அந்த குதிரைகள்லாம் ஆழ்வார்க்கடியான் பக்கத்தில் வந்து சேருது. ஏன் குதிரைகள் வர இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா பாதை சரியாக இல்லை, ஒரே பாறைகளாக சிதறி கிடக்குது, குதிரைகள்லாம் வேகமாக வர முடியல அப்படிங்கிறதுனால இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. அந்த மூணு குதிரையும் ஆழ்வார்க்கடியான் பக்கத்தில் வந்த உடனே அந்த மூணு பேரும் யார் அப்படிங்கிறத ஆழ்வார்க்கடியான் பார்க்குறாரு. ஒன்று சின்ன பழுவேட்டரையர், இன்னொரு குதிரையில் கந்தமாறன் இருக்கான், அதுக்கு பின்னாடி ஒரு குதிரை இருக்குது, அதில் சேந்தன் அமுதன் கை கட்டப்பட்டு அவனும் ஒரு குதிரையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இவர் பார்க்குறாரா, பார்த்த உடனே ஆழ்வார்க்கடியான் வாங்க வாங்க நல்ல நேரத்தில் தான் வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறாரு. அப்போ சின்ன பழுவேட்டரரும் கந்தமாறன் என்ன பண்ணுறாங்க, குதிரையிலேருந்து கீழே குதிக்கிறாங்க. அவங்க குதிச்ச உடனே அவங்க ரெண்டு பேரோட பார்வையும் நேராக கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க நந்தினி மேலே தான் போகுது. கந்தமாறன் வேகமாக நந்தினி பக்கத்தில் போகிறான், அவகிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனுக்கு வார்த்தைகள் ஏதோ வரல, ஏதோ ஒரு தயக்கம் அப்படின்னு நின்றுடுறான். சின்ன பழுவேட்டரர் ஆழ்வார்க்கடியனை பார்த்துட்டு, என்ன வைஷ்ணவனே நீ எப்படி இங்கே வந்த, எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. தளபதி நீங்கள் யாரை தேடிக்கிட்டு வந்தீங்களோ எதுக்காக வந்தீங்களோ அதுக்காகவே அவரை தேடிக்கிட்டே தான் நான் வந்தேன். பெரிய பழுவேட்டரையர் அதோ ஒரு குகை தெரியுதா அந்த குகைக்குள்ளே தான் இருக்கார் போங்க அப்படிங்கிறான். உடனே சின்ன பழுவேட்டரையருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது, ஆச்சரியமாகவும் ஆயிடுது. நிஜமாவா சொல்கிற, அண்ணன் உயிரோடு தான் இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இது வரைக்கும் உயிரோடு தான் இருக்காரு, அதான் ஊர் உலகமே சொல்லுமே உங்கள் அண்ணனா எமன் கூட பக்கத்தில் வர பயப்படுவான்னு, அதனால் இந்த கொலகாரங்க என்ன முயற்சி பண்ணாலும் உங்கள் அண்ணனை எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொலகாரங்கன்னு சொல்கிறாரு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குன்று மேலே நிற்கிற ஆட்கள் ரவிதாசன் அவனோட கூட்டாளிகள் எல்லாரையும் சுட்டி காட்டுறாரு ஆழ்வார்க்கடியான். இப்போ சின்ன பழுவேட்டரையரும் ஆச்சரியமாக குன்றின் மேலே நின்றுட்டுருக்க எல்லாரையும் பார்க்குறாருல, பார்த்துட்டு ஆமாம் அவங்க யார் அவங்களையும் கொலகாரங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆழ்வார்க்கடியான் அவங்க வேறு யாரும் இல்லைங்க, மந்திரவாதியும் அவனோட கூட்டாளிகளும் தான், வீரபாண்டியனோட ஆபத்து உதவி படையை சேர்ந்தவங்க, மன்னரை கொல்ல முயற்சி பண்ணதும் அவங்க தான், நம்ம இளவரசர் ஆதித்ய கரிகாலரை கொன்ன படுபாவிங்களும் அவனுங்க தான் அப்படின்றாரா. ஆழ்வார்க்கடியான் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கந்தமாறன் நடுவில் புகுந்து, பொய் பொய், இளவரசரை அவங்க கொல்லலை, இளவரசர் கொண்டது வந்தியத்தேவன் தான். யோ ஆழ்வார்க்கடியானே நீ உன் நண்பன் பண்ண கொலையை மலைக்கு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். ஆழ்வார்க்கடியானை பார்த்து அவன் இப்படி கேட்டவுடனே சின்ன பழுவேட்டரர் கந்தமாறனை பார்த்துட்டு, முட்டாள் சுமார் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் பக்கம் திரும்பி, தனாதிகாரியும் அவங்க தான் கொல்ல பார்த்தாங்களா, எங்கள் அண்ணன் எப்படி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாரு அப்படின்னு கேட்குறாரு. இதோ உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களே பழுவூரே ராணி, இவங்க உதவி பண்ணதால் தான் உங்கள் அண்ணன் தப்பிச்சாரு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நந்தினியை காட்டுறாரு. இப்போ நந்தினி ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டு தானே இவங்க ரெண்டு பேரும் இறங்கினாங்க இல்லையா. இப்போது சின்ன பழுவேட்டர் நந்தினியை பார்த்துட்டு, ஆமாம் ஏன் இளையராணி இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு தான் அவள் இப்படி அழுதுகிட்டு இருக்கா. ஆமாம் இந்த கேள்வியெல்லாம் நம்ம கொஞ்சம் பின்னாடி கேட்கக்கூடாதா, நம்ம பண்ணுறதுக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கே அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறாரு. ஐயோ ஆமாம் ஆமாம் பெரிய பழுவேட்டரையர் வேற நான் பார்க்கணும், நீ முதல்ல எங்கள் அண்ணன்கிட்ட போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. சின்ன பழுவேட்டரையருக்கு அவங்க அண்ணன் மேலே ரொம்ப மரியாதை பயம் பக்தி அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லா தெரியும். இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் கூட இந்த மாதிரி ஒரு பரபரப்பான நேரத்தில் கூட அவருக்கு அண்ணன் மேலே இருந்த மரியாதையோ பயமோ கொஞ்சம் கூட குறையலை. அதனால தான் இப்போ கூட நேராக அண்ணனை போய் பார்க்கக்கூடாது, முன்னாடியே அண்ணன் கிட்ட சொல்லி
அண்ணனோட அனுமதியை வாங்கிட்டு தான் பார்க்கணும்னு ஆழ்வார்க்கடியான்ட்ட சொல்லி அனுப்புறாரு. உடனே ஆழ்வார்க்கடியான், ஐயா சின்ன பழுவேட்டரையரே, உங்க அண்ணன் எங்கேயும் போயிட மாட்டாரு, அந்த குகையிலே தான் இருப்பாரு. நான் வேணா போய் நீங்க வந்திருக்கீங்க, அவரை பார்க்க விரும்புறீங்கன்னு சொல்றேன். ஆனா நீங்க அந்த கொலகாரங்களை பிடிக்க ஏதாவது முயற்சி பண்ணலாம்ல, எதுவும் பண்ண போறது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சின்ன பழுவேட்டரையருக்கு அவர் பண்ண தப்பு புரிஞ்சு போயிடுது. மறுபடியும் அவர் நெத்தியில கையை வச்சுக்கிட்டு, ஐயோ ஆமா, ஏற்கனவே இப்படிதான் என் புத்தி மழுங்கி போச்சு, மன்னரை கொண்டவனை தப்பிக்க விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே ஆழ்வார்க்கடியான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிடல, அந்த குண்டு மேலே நிற்கிறாங்கல்ல அந்த கூட்டத்தில் அவனும் இருக்கான், உங்கள் ஆட்களுக்கு சீக்கிரம் சொல்லி அவங்கள போய் பிடிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. குழந்தைக கண்டர் அவங்களாம் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி சில வீரர்களையும் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த வீரர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, குதிரையிலேருந்து இறங்கி அந்த மலைக்குகை ஒட்டி பாறைகள் இருக்குல்ல அதை நோக்கி ஓடுறாங்க. அந்த ஆறு விழுகுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆறு விழற அந்த அடிவாரத்துக்கிட்ட போய் நின்னவனையே குன்றின் மேலே நிற்கிற அந்த ஆட்கள் ரவிதாசன் அவனோட கூட்டாளிகள் இவங்க தொடர்ந்து மேலே ஏறி வந்துடாதபடி பாறையை கல் எல்லாத்தையும் இவங்க மேலே உருட்டி விடுறாங்க, கல்லெல்லாம் தூக்கி இவங்க மேலே போடுறாங்க. அதனால பழுவேட்டரையரோட வீரர்கள் கல்லெல்லாம் இவங்க மேலே விழுந்துடாத மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர்ந்துக்கிறாங்க. அப்படியும் ஒரு சிலர் மேலே கல் விழுந்து அவங்க கீழையும் விழுந்துடுறாங்க. இதெல்லாம் சின்ன பழுவேட்டரையர் பார்த்துக்கிட்டே இருக்காரா. உடனே அவர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, இவனுங்க மேலே ஏறினது நான் பார்க்கவே இல்லையே, இவனுங்க மட்டும் எப்படி மேலே ஏறினானுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆழ்வார்க்கடியான், அந்த குகைக்குள்ளே புகுந்து அது வழியாக ஏறியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே ஏதோ ரகசிய வழி இருக்கும்னு தோணுது, வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் முன்னாடி நடக்க தொடங்குறாரு. அவரை தொடர்ந்து கந்தமாறனும் காலாந்தக கண்டர் பூங்குழலி சேர்ந்து நம்ம எல்லாரும் போகிறாங்க. இவங்க எல்லாரும் குகையை நோக்கி நடக்க தொடங்கி குகைக்கு பக்கத்தில் போகும்போது குகைக்குள்ளேருந்து ஒரு பெரிய உருவம் தட்டு தடுமாறி நடந்து வெளியே வருது. வந்த அந்த உருவம் குகை வாசலில் நின்றுக்கிட்டு யாரா வராங்கன்னு இவங்களை எல்லாரையும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி வெளியே வந்து நிற்கிற அந்த பெரிய உருவம் இவங்களெல்லாம் உத்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த உருவம் தன் அண்ணன் தான் அப்படின்னு காலாந்தக கண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கே அவருக்கு ஒரு சில நொடிகள் ஆகுது. உடம்பெல்லாம் காயம், முகம்லாம் வெளுத்து போயிருக்கு, ஒரு பிணம் எழுந்து வந்து நின்னா எப்படி இருக்கும், அப்படி முகத்தில் எந்த களையுமே இல்லாமல் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறது தன்னோட அண்ணன் பெரிய பழுவேட்டரையர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே காலாந்தக கண்டர், ஐயோ அண்ணா அப்படின்னு கதறிக்கிட்டு போய் பெரிய பழுவேட்டரையரை கட்டி பிடிச்சிக்கிறாரு. பழுவேட்டரையர்கள் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் நல்ல பாசம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா. சின்ன பழுவேட்டரையருக்கு அண்ணன் மேலே பாசத்தோடு சேர்ந்து பக்தியும் உண்டு மரியாதையும் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நந்தினியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நந்தினியோட பேச்சை கேட்டு தான் பெரிய பழுவேட்டரையர் அடிக்கடி தன்னோட தம்பி மேல கோவப்படுறாரு, அவர் கூட சண்டை போடுவாரு. ஆனா இந்த கட்டத்துலலாம் கண்டிப்பா தம்பியை பத்தி நினைச்சிருப்பாரு, தம்பி பேச்சை கேட்டிருக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணிருக்கும் இல்லையா. நடந்த பிரச்சனைகள்ல நம்ம உயிரோட திரும்புவோமா, மறுபடியும் நம்ம தம்பியை பார்ப்போமா அப்படின்லாம் கூட அவருக்கு தோணிருக்கலாம், அவருக்கு அப்படி ஒரு நினப்பும் வந்திருக்கலாம். இப்போ தம்பியை பார்த்துட்டோம் அப்படின்ன உடனே அவர் கண்ணில் இருந்தும் கடகடகன் தண்ணியா கொட்டுது. தம்பி நீ எத்தனை தடவை சொன்னடா, உன் பேச்சை கேட்காம இப்படி வீணா போயிட்டனேடா அப்படின்னு தழுதல் பணக்குரல்ல தம்பி கிட்ட சொல்றாரு. பெரிய பழுவேட்டரரும் சின்ன பழுவேட்டரரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது கந்தமாறனும் ஆழ்வார்க்கடியானும் குகைக்குள்ள போய் பார்க்கலான்னு அதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா இந்த எதிரிகள் சதிகாரங்கள்லாம் அந்த குகை வழியா தான் போயிருக்காங்க, அந்த வழியா போனா நம்ம பிடிச்சிட முடியுமா, இல்ல யாராவது அங்க இருக்காங்களான்னு பார்க்க முடியுமா அப்படின்றதுக்காக அவங்க குகைக்குள்ள போக முயற்சி பண்றாங்க. ஆனா பெரிய பழுவேட்டரையர் அவங்கள உள்ள போக விடாம தடுத்து நிறுத்திட்டு, எங்க போறீங்க அப்படிங்கிறாரு. இல்ல கொலைக்காரங்க இந்த குகைக்குள்ள தானே போனாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவரு எந்த கொலகாரங்க அப்படிங்கிறாரு. ரவிதாசனும் அவனோட கூட்டாளிகளும் தான் அப்படின்னு இவங்க பதில் சொல்றாங்க. உடனே பெரிய பழுவேட்டரையர், அவங்களாம் யாரும் கொலகாரங்க இல்லை அப்படிங்கிறாரு. அவர் என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்லியிருப்பாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஆனால் இது கந்தமாறனுக்கு தெரியாதுல்ல. அவன் உடனே, பார்த்தீங்களா நான் அப்போவே சொன்னேன்ல, இந்த வந்தியத்தேவன் தான் கொலகாரம் நான் சொன்னேன், நீங்கள் யாருமே நம்பலை அப்படிங்கிறான். இவன் இப்படி சத்தம் போட்டவனே பெரிய பழுவேட்டரையர், யாரா சத்தம் போடுறது அப்படின்னு கந்தமாறன் பக்கம் திரும்பி பார்க்குறாரு. கந்தமாறனை உத்து பார்த்துட்டு அது கந்தமாறன் தான் தெரிஞ்சவுடனே, இந்த முட்டா பையனை இவன் எப்படி இங்கே வந்து சேர்ந்தான் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சின்ன பழுவேட்டரையர், இவன் தான் கடம்பூர்லேருந்து உங்களுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கான், இளவரசர் ஆதித்ய கரிகாலர் இறந்து போயிட்டாராம், இதுதான் நம்ம பலத்தை காட்டுறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கான். நம்ம படையெல்லாம் தட்டிக்கிட்டு மதுராந்தகரை மன்னராக்கிறதுக்கு நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணணும்னு சம்பவரையர் இவன் மூலமாக செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் சொன்னவொன்னே, ஓ அப்படியா அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் பதில் சொல்கிறாரு. அவர் இப்படி பேசுறதுல ஒரு ஆர்வம் உற்சாகம் எதுவுமே இல்லை. இவங்க காலங்காலமாக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, அந்த திட்டம் நடக்க போகுதுன்றதுக்கான சரியான நேரம் இது தான் அப்படின்னு தம்பி ஆர்வமாக சொல்லும்போது, ஆமாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஆர்வமும் ஆசையாக அவர்கிட்ட இல்லாமல் ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்த நிலையில், ஓ அப்படியே அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு, ஆமாம் இப்போ தஞ்சாவூரில் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா அதெல்லாம் பெரிய கதை, நானே உங்களை எப்போ பார்க்குறது அதெல்லாம் பற்றி
விவரமா எப்போ சொல்றதுன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கீங்களே அண்ணா, கொஞ்சம் இப்படி உட்காருங்களேன், தயவு செஞ்சு நம்ம உட்காந்து பேசலாம்ண்ணா அப்படிங்கிறாரு. சின்ன பழுவேட்டரையர் இப்படி சொன்னவொடனே பெரிய பழுவேட்டரையர் என்ன பண்றாரு, அந்த குகை வாசல நின்றுட்டு இருக்காரு இல்லையா, அந்த குகை வாசல மறைச்சிக்கிட்டு யாரும் உள்ள போயிடாதபடி தடுத்துக்கிட்டு அந்த வாசல்லே உட்காந்துக்கிறாரு. அவர் அப்படி உட்காந்தவொடனே ஆழ்வார்க்கடியான், ஐயா கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுத்தீங்கன்னா குகைக்குள்ள போய் அது வழியா மலைக்கு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம், இந்த ரவிதாசனும் அவனோட ஆட்களும் அந்த வழியா தான் தப்பிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு பழுவேட்டரையர், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு, குகைக்குள்ளே போகிறதுல எந்த பயனும் இல்லைப்பா, தப்பிச்சு போனவனுங்க மேலே போனவொன்னே அந்த வழியை ஒரு பாறையை உருட்டி விட்டு மூடிட்டானுங்க, இனிமேல் அந்த வழியால் எந்த பயனும் இல்லை, அந்த பாறை என் மேலே விழுந்து என் உயிர் போகாமல் நான் தப்பிச்சதே கடவுளோட செயல் தான், அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் போங்க அந்த பக்கமாக போய் வேறு ஏதாவது வழி இருக்கா, வேறு ஏதாவது வகையில் அவங்கள பிடிக்க முடியுமான்னு பாருங்க அப்படிங்கிறாரு. பெரிய பழுவேட்டரையர் இப்படி சொன்னவொடனே இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதனால் ஆழ்வார்க்கடியானும் கந்தமாரனும் அவர் சொன்ன மாதிரி வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க கிளம்பிடுறாங்க. அவங்க அந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு இப்படி திரும்புகிறாரா பெரிய பழுவேட்டரையர், அப்போ தான் அவர் அந்த இடத்துல சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவங்கள பார்த்துட்டு, ஆமாம் இவங்க யாரு, இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு தான் தம்பிக்கிட்ட கேட்குறாரு. அண்ணா இந்த பொண்ணு தானா கோடியக்கரை தியாக விடங்க இருக்கார்ல அவரோட மக பூங்குழலி, அவங்க அத்தையை கொண்டவனை தேடிக்கிட்டு வந்தா, அவளை தேடிக்கிட்டு அவளோட அத்தை மகன் சேந்தன் அமுதனும் வந்து சேர்ந்துருக்கான், இவன் வழி காட்டினதால் தான் நாங்களே இங்கே வந்து சேர்ந்தோண்ணா அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. முதல்ல எனக்கு தஞ்சாவூரில் என்னென்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமாக சொல்லு அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் கேட்டவுடனே சின்ன பழுவேட்டரையரும் தஞ்சாவூரில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல தொடங்குறாரு. அந்த வீரபாண்டியனோட ஆபத்து உதவிகளோட கூட்டத்திலேருந்து ஒருத்தன், அதாவது சதிகாரங்க கூட்டத்திலேருந்து ஒருத்தன் இவங்களோட பொக்கிஷ நிலவரையில் ஒழிஞ்சிட்டு இருந்தது, மன்னரை கொள்றதுக்கு அவன் சரியான சமயம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் வேலை எரிஞ்சது, ஆனால் அந்த நேரம் பார்த்து மந்தாகினி ஓடி வந்து அந்த வேலை தன்மையிலே தாங்கிக்கிட்டு உயிரை விட்டது, இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு கொடும்பாளூர் பெரிய வள்ளலார் படை திரட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா, அதை பத்தியும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அண்ணா நீங்க ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து கொடும்பாளூர் பெரிய வேளாளர் பெரிய படையோட வந்து தஞ்சாவூர் கோட்டையை முற்றுகையிட்டுட்டான், எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல, உங்ககிட்ட அறிவுரை கேட்காம என்னால எதுவும் பண்ண முடியாது, ஆனா நீங்க கோட்டைக்குள்ள இல்ல, சரி மன்னர்கிட்டயாவது கேட்கலாம்னா மன்னரும் அதுக்கான மனநிலையிலேயோ உடல்நிலையிலேயோ இல்ல, உள்ளே இருந்தது என்னவோ நம்ம முதல் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் மட்டும்தான், அவர்கிட்ட போய் கேட்டா அவர் இப்ப படையெடுப்புலாம் எதுவும் வேண்டாம், இப்போதைக்கு கோட்டையை பாதுகாக்கிற வேலையில ஈடுபட்டா போதும், படையெடுப்பை பத்தி பெரிய பழுவேட்டரையர் வந்ததுக்கு அப்புறம் பேசி முடிவெடுத்துக்கலான்ட்டாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நல்ல வேலையா அந்த நேரம் பார்த்து நம்ம சின்ன இளவரசர் அருள்மொழிவர்மரும் அப்புறம் இந்த கொடும்பாளூர் வானதியும் கோட்டைக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம இளவரசர் யானை பாக்கம் வேசத்துல வந்தாருன்னா கூட வந்தாலே அந்த கொடும்பாளூர் இளவரசி வானதி, அவ இளைய பிராட்டி கிட்ட இருந்து ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன், அந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி அப்படின்னு சொன்னான். சரி கொடும்பாளூர் வேளாண் வீட்டு பொண்ணு நம்ம கோட்டைக்குள்ள இருந்தா அது நமக்கு தானே வசதி நமக்கு தானே பலம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ வந்த யானைய நம்ம கோட்டைக்குள்ள வர்றதுக்கு நான் அனுமதிச்சேன், நம்ம மன்னரோட அரண்மனை வாசல்ல வச்சுதான் வந்திருக்க யானை பாக இளவரசர் அருள்மொழிவர்மர் தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் கொஞ்சம் மறண்டு போயிட்டேன்னே, ஆனால் சின்ன இளவரசர்கிட்ட ஏதோ ஒரு அதிசயமான சக்தி இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அவர் முகத்தை பார்த்தவொடனே எனக்கே கை காலெலாம் விடவெடுத்து போச்சு, மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கே தெரியாமல் ரெண்டு கையும் எடுத்து அவரை கும்பிட்டு நான் அவரை வரவேற்றனா பார்த்துக்கோங்களேன், நம்ம சோழ நாட்டு மக்கள் ஏன் பொன்னியின் செல்வர் மேலே இவ்வளோ உயிரை வச்சுருக்காங்கன்னு நம்ம யோசிப்போமே, அவங்க அவர் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறதுக்கு அவர் பேரை கேட்டாலே தலைக்கால் புரியாமல் ஆடுறதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குன்னு அப்படின்னு சின்ன பழுவேட்டரை சொல்லிட்டு இருக்கும்போது, போதும் போதும் இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே, இளவரசன் அருள்மொழிவர்மன் கடலை மூழ்கி இறந்து போயிருக்க மாட்டான், இதெல்லாம் கட்டுக்கதையாக தான் இருக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு தோணுனது சரியாக தான் இருந்திருக்கு. சரி அப்புறம் என்ன நடந்துச்சு, முதல்ல இளவரசர் எதுக்காக யானை பக்கம் வயசில் வந்தாராம் அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் கேட்டவொன்னே, இல்லைன்ன இளவரசர் அருள்மொழிவர்மராகவே உள்ளே வந்திருந்தா வெளியில் நின்றுக்கிட்டு இருந்த கொடும்பாளூர் வேளாளன் அவரை கோட்டைக்குள்ளே விட்டுருக்க மாட்டான், வெளியிலே தடுத்து நிறுத்தியிருப்பான், அவன் மட்டும் கிடையாது கூட இருக்கிற படை வீரர்களும் இளவரசர் கோட்டைக்குள்ளே வரதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க, அதுக்காக தான் அவர் யானை பாக மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே வந்திருக்காரு, ஆனாலும் இந்த விஷயத்தில் நாம் இளவரசரை பாராட்டி தான் ஆகணும், அவர் சாமர்த்தியமாக கோட்டுக்குள்ளே வந்துட்டாரு, அப்படி வந்தவர் மன்னரை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாரா, அப்போ பார்த்து தான் சதிகாரங்களில் ஒருத்தன் ஒரு பெரிய வேலை எரிஞ்சு மன்னரை கொல்ல முயற்சி பண்ணான், நல்ல வேலையா அந்த வாய் பேச முடியாத பைத்தியக்காரி மேலே அந்த வேல் போய் விழுந்துருச்சு, ஒருவேளை மன்னர் மேலே மட்டும் அந்த வேல் விழுந்து வேறு ஏதாவது நடந்திருந்தா நம்மளோட பரம்பரைக்கே அது பெரிய களங்கமாக போயிருக்கோம்னா அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் சொன்னமுன்னா பெரிய பழுவேட்டரையர் வாய்க்குள்ளேயே,
எப்போ மட்டும் கலங்கம் வரலையா அண்ணன், அதை விட பயங்கரமான கலங்கம் வந்துருச்சு அப்படின்னு ஏதோ முணுமுணுக்கிறாரு. உடனே அண்ணன் ஏதோ சொல்கிறாரு, அது சரியாக கேட்கலன்னு சின்ன பழுவேட்டரையரும். அண்ணா என்ன சொன்னீங்கன்னா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ மேலே சொல்லு அப்படின்றாரு பெரிய பழுவேட்டரையர். அதுக்கப்புறம் நடந்தது தானா ஒரு பெரிய அற்புதம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப காலமாக நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தார்ல மன்னர், அவருக்கு திடீர்னு காலில் ஏதோ வலு வந்துட்டா மாதிரி, பலம் வந்துட்டா மாதிரி ஓடி போய் அந்த வாய் பேச முடியாத காது கேட்காத பைத்தியக்காரியை அவரோட மடியில் தூக்கி போட்டுக்கிட்டு அவர் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இதை சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்த நாங்கள்லாம் அப்படி மலைச்சி போய் நின்றுட்டோம். அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருந்தோமா, அப்போ அந்த ஓடக்கார பொண்ணு பூங்குழலி கொலகாரனை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொலகாரனை தேடி ஓட ஆரம்பித்தா. நானும் அவள் பின்னாடியே ஓடினேன். அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னா அவளால் தான் இந்த கோலத்துலேயாவது என்னால் உங்களை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. அவர் அப்படி சொன்னோடனே பெரிய பழுவேட்டரையர் கண்ணிலேருந்து மறுபடியும் தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. தம்பி, புராணத்தில் இதிகாசிலலாம் அண்ணன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்க, பக்தி வச்சுருக்கிற தம்பிங்களை பற்றி பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனால் உன்ன மாதிரி அண்ணன் மேலே அன்பாக இருக்கிற ஒருத்தனை நான் புராணத்துலேயோ இதிகாசத்துலேயோ கூட தேடி கண்டுபிடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு, நடந்தது நடந்துருச்சு, மேலே என்ன நடந்துச்சுன்னு தொடர்ந்து சொல் அப்படின்னு கேட்குறாரு. பூங்குழலி தொடர்ந்து, நானும் போனேன்னா அந்த பொக்கிஷ நிலவருக்குள்ளே போன உடனே அந்த இருட்டில் என் கையில் ஒருத்தன் மாட்டினான், அவன் தான் கொலகாரன், கையில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நான் முடிவு வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த குரலை கேட்டதுக்கப்புறம் தான் என் கையில் மாட்டிக்கிட்டது கொலகாரன் இல்லை, நம்ம மருமக மதுராந்தகம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் சொன்னவொடனே, அவன் எதுக்கு பொக்கிஷ நிலவருக்குள்ளே வந்தான் அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் கேட்குறாரு. அது எனக்கும் தெரியலண்ணா, கேட்டதுக்கு அவர் சரியாக எந்த பதிலும் சொல்லலை. அரண்மனைக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அந்த நேரம் பார்த்து நிலவரைக்குள்ள நம்ம மருமகன் இருந்தா அவர் தான் கொலகாரன் எல்லாரும் சந்தேகப்பட மாட்டாங்களா, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் சொல்லிட்டு இருக்கும்போதே, ஒருவேளை அது உண்மையோ என்னமோ அப்படிங்கிறாரு பெரிய பழுவேட்டரையர். இல்லை இல்லைன்னா அது ஒரு சாது பிள்ளை, அவனுக்கு அவ்வளோ தைரியம் எல்லாம் கிடையாது. அது மட்டும் கிடையாது, யார் வேலை எறிஞ்சு மன்னரை கொல்ல முயற்சி பண்ணாங்களோ அந்த கொலகாரன் என்னை தாட்டிக்கிட்டு தான் ஓடினான், என்னை தள்ளி விட்டு தான் ஓடினான், அவனை நான் பார்த்துட்டேன். ஆனால் இந்த மதுராந்தகர் பொக்கிஷன் நிலவரை விட்டு வர்றதுக்கு லேஸில் சம்மதிக்கலைன்னா, அவர்கிட்ட மெதுவாக பேசி சமாதானப்படுத்தி அவரை கொண்டு போய் அரண்மனையில் விட்டுட்டு அவருக்கு காவல் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் நான் பொக்கிஷன் நிலவரைக்குள்ளே போகலான்னு நினச்சேன். ஆனால் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. திடீர்னு மன்னர் இறந்து போயிட்டாரு, யாரோ அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு வெளியில் ஒரு வதந்தி பரவிடுச்சு. இது போதாதா, இந்த கொடும்பாளூர் வேளான கோட்டையை தாக்குங்கன்னு அவனோட வீரர்களுக்கெல்லாம் கட்டளை போட்டுட்டான். வெளியில் இருந்த வேளிர் படையோடு சேர்ந்து கைகொள்ளப்படையும் சேர்ந்துக்குச்சு. உள்ள நம்ம படை வீரர்கள் இருந்தாங்க, இருந்தாலும் அவங்க இதுக்கெல்லாம் தயாராக இல்லை, அவங்களுக்கு கட்டளை போட நானும் கோட்டை வாசலில் இல்லை. அதனால வேளிர் படை கைகொள்ளப்படை அவங்க வீரர்கள் எல்லாமே கோட்டை கதவை அடைச்சிக்கிட்டு செவத்தில் ஏறி குதிச்சு உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த செய்தி எனக்கு தெரிஞ்ச உடனே நான் வேக வேகமாக கோட்டை வாசலுக்குள்ள போறேன், அதுக்குள்ள ஒரு 10,000 வீரர்கள் கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நம்ம ஆட்கள் இருக்கிறது என்னமோ 2,000 பேர் தான், இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப வீரமா சண்டை போட்டாங்கன்னா நான் போய் தான் சண்டையை நிறுத்தினேன். அப்புறம் நம்ம வீரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இனிமேல் கோட்டைக்குள்ளே இருக்கிறதுல எந்த பயனும் இல்லைன்னு முடிவு பண்ணி வீரர்களோட நான் கோட்டையை விட்டு வெளியில் வந்துட்டேன். இந்த வெளியில் படை கைகொள்ளப்படலாம் எங்களை தடுக்க முயற்சி பண்ணுச்சு, எங்கள் வழியில் வந்த அத்தனை பேரையும் வெட்டி சாய்ச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு நேராக வந்துக்கிட்டே இருந்துட்டோம். சும்மா வரலன்னா பழுவூர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் உள்ளே இருக்கிற மதுராந்தகருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது, சின்னதாக ஏதாவது தப்பு நடந்தாலும் கொடும்பாளூர் வம்சத்தையே கூண்டோட அழிச்சிருவேன்னு கொடும்பாளூர் வேளாளனுக்கு நான் செய்தி அனுப்பிட்டு தான் நான் வந்தேன். நீங்கள் கடம்பூரில் தான் இருக்கீங்க அப்படின்னு நினச்சி கடம்பூருக்கு வந்து உங்களை பார்க்கலான்னு நான் வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் வர்ற வழியில் கொடமூர்த்தி ஆற்றுக்கிட்ட நம்ம கந்தமாரன் குதிரையில் வந்திருக்கான். வேகமாக வந்தவன் நம்ம பனவூர் கொடியை பார்த்துக்கிட்டு என்கிட்ட வந்து சேர்ந்தான். அவன் வந்து என்கிட்ட சொன்ன விஷயத்த கேட்டு நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். என்ன, நீங்கள் கடம்பூர்லேருந்து தஞ்சாவூருக்கு கிளம்பியே சில பல நாட்கள் ஆயிடுச்சு, உங்ககிட்ட சொல்ல சொல்லி தான் கடம்பூர் சம்பவரையர் ஒரு பெரிய செய்தி ஒன்று சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னான். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுன்னு, நீங்கள் இன்னும் தஞ்சாவூருக்கே வந்து சேரலை அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னவொன்னே அவனும் அதிர்ச்சி ஆகிட்டான். அதுக்கப்புறம் நான் தான் பெரிய சம்பவரையர் என்ன செய்தி சொன்னார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம்தான் இவன் இளவரசர் ஆதித்ய கரிகாலர் இறந்து போயிட்டாரு அப்படின்னும், அவரை வந்தியத்தேவன் தான் கொண்டுட்டான் அப்படின்னும், அதனால் நாம் மதுராந்தகரை மன்னராக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம், அதுக்கு வேண்டிய முயற்சிகள் எல்லாம் உடனே தொடங்கணும், நம்ம ஆட்களுக்கெல்லாம் செய்தி சொல்லி அனுப்பி படையை திரட்டணும் அப்படின்னு சம்பவ சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொன்னான். இது எனக்கு சரின்னு பட்டுச்சு. எனக்கு என்னவோ
நீங்களும் படத்தற்ற வேலையில் தான் ஈடுபட்டிருப்பீங்கன்னு தோணுச்சு. அதனால் நம்ம பழுவூர் படையை மணியாத்துக்கும் கோலியத்துக்கும் நடுவில் திருப்பாயம்பரம் இருக்குல்ல, அங்கே ஒரு மேட்டில் கொண்டு போய் நிறுத்தி வச்சிட்டேன். நிறுத்திட்டு அங்கேருந்து ஓலையெல்லாம் எழுத சொல்லி நம்மளை சேர்ந்த அத்தனை சிற்றரசுகள் எல்லாருக்கும் ஓலையை அனுப்பிட்டேன். எல்லாரும் சீக்கிரம் படையை திரட்டிக்கிட்டு படையை எடுத்துக்கிட்டு திருப்பாயம்பரத்துக்கு வந்து சேருங்கன்னு தான் அந்த ஓலையில் எழுதி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சின்ன பழுவேட்டையர் என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணனை பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு, இந்த கொடும்பாளூர் வேளாளனையும் திருக்கோளூர் மலையமானையும் மறுபடியும் தலையெடுக்க முடியாத அளவுக்கு அழிச்சு போட்டுடலாம், தஞ்சாவூர் கோட்டையை மறுபடியும் நம்ம பிடிச்சிடலாம், நம்ம மதுராந்தகர மன்னராக்கிட்டு தான் மற்ற வேலை அப்படின்னு வீராவேஷமாக பேசுகிறாரு. சின்ன பழுவேட்டரையர் இவ்வளோ வீராவேஷமாக பேசியும் இவ்வளோ உற்சாகமாக பேசியும் கூட பெரிய பழுவேட்டரையர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, ஆர்வமும் உற்சாகமும் வந்து சேரலை. இவர் பேசினதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அதை பற்றி தன்னோட கருத்து எதுவுமே சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கம் நந்தினி அழுதுகிட்டு இருக்காங்கல்ல அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு, தம்பி அது யாரு அங்க அழுதுகிட்டு இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. என்னன்னா உங்களுக்கு தெரியலையா, நம்ம பழுவூர் இளையராணி தான்ண்ணா, பாவம் அவங்க தான் உங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க போல் இருக்கு. அவங்கள பற்றி நான் என்னென்னவோ தப்பாக நினச்சிட்டேன், உங்ககிட்டயும் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சிருங்கண்ணா. மந்திரவாதி ரவிதாசனும் அவனோட கூட்டாளிங்களும் உங்களை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு, இவங்க தான் அவங்ககிட்டருந்து உங்களை காப்பாத்தினாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு காலாந்தக கண்டர் அண்ணன்கிட்ட கேட்குறாரு. ஆமாம் தம்பி, நந்தினி தான் என் உயிரை காப்பாற்றினான், அவன் மட்டும் என்னை நல்லா பார்த்துக்கலனா இன்றைக்கி நீ என்னை உயிரோட பார்த்துருக்கவே முடியாது, அப்புறம் இந்த உலகத்துக்கும் உண்மை என்னன்றது தெரியாமலே போயிருக்கோம் அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் சொல்கிறாரு. அண்ணா, இளையராணி எவ்வளோ நல்லவங்க, அவங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசுன்னு நானே புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேனே, அப்புறம் இந்த உலகத்துக்கு எப்படினா உண்மை தெரியும் அப்படின்னு காலாந்தக கண்டர் சொல்கிறாரு. பெரிய பழுவேட்டரையர் தம்பிக்கிட்ட எதுவுமே பேசாமல் தம்பி சொன்னதை கவனிக்காமல் நந்தினி பக்கம் திரும்பி அவங்கள தானே பார்த்துட்ருக்காரு, அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாரு, நந்தினி நீ இன்னும் இங்கேருந்து போலையா, குகை வழியாக சில பேர் ஏறி தப்பிச்சு போனாங்களே, அந்த கூட்டத்தோடு நீயும் போயிருப்பேன்ல நான் நினச்சேன் அப்படிங்கிறாரு. நந்தினி இதுக்கு எதுவும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல, அவங்க அப்படியே தான் ஆழ்ந்துட்டுருக்காங்க போல. சின்ன பழுவேட்டரையர் என்ன சொல்கிறாரு, அண்ணா இளையராணி உங்களை விட்டுட்டு எப்படி நான் போவாங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பெரிய பழுவேட்டரையர் காலாந்தக கண்டரை பார்த்துட்டு, சரி அதெல்லாம் விடுப்பா, இப்போது நீ நான் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. திருப்பயம்புரம் பள்ளி படைக்கிட்ட தான் நாங்களாம் தங்கியிருந்தோம், அப்போது கந்தமாறன் கொள்ளிடக்கரையே காவல் காத்துக்கிட்டு இருந்தான், அப்போது அங்கே சேர்ந்து நம்முடன் ஏதோ ஒரு படகுல ஏறி எங்கேயோ போக முயற்சி பண்ணியிருக்கான், அதை பார்த்த உடனே கந்தமாறன் அவனை பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட இழுத்துட்டு வந்தான். ஏற்கனவே அந்த வந்தியத்தேவன் தப்பிச்சு போக இவன் உதவி பண்ணான்னு நம்ம இவனை கொஞ்ச நாள் பாதாள சிறையில் அடைச்சி வச்சுருந்தோம்ல, அது உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால கந்தமாறனுக்கு இவன் மேலே கோபம், இப்போ மறுபடியும் அவனை பார்த்த இப்பயும் ஏதோ ஒட்டன வேலை தான் பார்க்குறான் அப்படின்னு நினச்சி அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தான். அவன்கிட்ட விசாரித்ததுக்கு அப்புறம் தான் உங்களை பற்றின உண்மை எங்களுக்கு தெரிஞ்சுது, இவனோட மாமமக பூங்குழலி யாரோ கொலகாரனை தேடிக்கிட்டு புறப்பட்டாளாம், இவனை என் பின்னாடி வராது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி திருப்பி அனுப்பிட்டாளாம், இருந்தாலும் இவனுக்கு மனசு கேட்காம அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து போயிருக்கான். அப்படி அவளை பின்தொடர்ந்து போனப்போ தான் திருப்பயம்புரம் பள்ளிப்படையில் வச்சு சதிகாரணங்களில் ஒரு சிலர் பேசினதை இவன் கேட்டிருக்கான். அவங்க பேசினதை வச்சு இந்த சதிகாரணங்கள் பாதி பேர் பச்சைமலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கறதையும், அவங்க தனியா போல உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்காங்க, உங்களையும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கறதையும் இவன் தெரிஞ்சுக்கிட்டானா. இவனை மாதிரியே பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் அந்த சதிகாரங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு பச்சைமலைக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சவன இவனும் பச்சைமலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அவங்களுக்கு தெரியாம அவங்கள பின்தொடர்ந்து போலான்னு இவன் முயற்சி பண்ணப்பதான் கந்தமாறன்கிட்ட மாட்டிக்கிட்டான். இவன் இப்படிலாம் சொன்னவன நானும் கந்தமாறனும் ஒரு 50 வீரர்களை மட்டும் எங்களோட கூப்பிட்டுக்கிட்டு உங்களை தேடி புறப்பட்டு வந்தோம், சேர்ந்து நம்ம தான் நானும் வருவேன்னு ஒரே பிடிவாதமா பிடிச்சான், சரி இவன் கூட இருந்தா நல்லது தானே அப்படின்னு அவனையும் ஒரு குதிரை மலை ஏத்திக்கிட்டு அவன் கையை காலை கட்டி போட்டு கூட்டிட்டு வந்தோம், வந்தது நல்லதா போச்சு, உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அண்ணா, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீங்க உடனே புறப்படுங்கண்ணா, உங்களுக்கு எந்த சிரமமே இல்லாம நம்ம ஆட்களை வச்சு உங்களை தூக்கிட்டு போக சொல்றேன்னா, நம்ம திருப்பயம்புரம் போய் சேர்றதுக்குள்ள நம்ம சொல்லிவிட்ட ஆட்கள் எல்லாமே அவங்க படைபலத்தோட வந்து சேர்ந்திருப்பாங்க, நம்ம படைபலம் பயங்கரமா இருக்கும், அதிகம் இல்லைன்னா அடுத்த 3 மணி நேரத்துல தஞ்சாவூர் கோட்டை நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் சொல்றாரு. அவர் சொன்னதை பெரிய பழுவேட்டரையர் எப்படி எடுத்துக்கிட்டாரோ என்னமோ தெரியல, ஆமாம் ஆமாம் நம்ம உடனே தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு பக்கத்தில் நந்தினி அழுதுகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு போக முயற்சி பண்ணுறாரு. இப்போ இவ்வளோ நேரமும் அங்கே இருக்கிற ஒரு பாறைக்கல் மேலே உட்காந்துக்கிட்டு கையால் தன்னோட முகத்தை பொத்திக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க நந்தினி பெரிய பழுவேட்டரையரோட கர்ஜனை அந்த கணைப்பு குரலில் கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, சட்டுன்னு எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து நின்றுட்டு ரொம்ப கோபமாக பைத்தியக்காரி மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி சுற்றி சுற்றி இப்படி பார்க்குறாங்க, வெறிச்சு வெறிச்சு பார்க்குறாங்க. நந்தினிக்கு பக்கத்தில் ஆழ்வார்க்கடியை
பண்ணுறாருல்ல, அவர் என்ன பண்ணுறாரு நந்தினியோட காதில், நந்தினி இப்பயாவது உனக்கு சம்மதம்னு சொல்லு, என் கூட வரேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, இந்த நாட்டை விட்டு நம்ம வடநாட்டுக்கு போயிடலாம், பிருந்தாவனம் வடமதுரைன்னு பெரிய பெரிய புண்ணியத்தலத்துக்கெலாம் போய் நாராயணனோட பேரை சொல்லி ஆழ்வார்களோட பெருமையை சொல்லி பாடிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்கலாம் நந்தினி. என் அரசாங்க வேலையை நான் விட்டுட்டு வந்துடுறேன், ஊன்னு மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடையான்னு சொல்கிறாரா? இதெல்லாம் கேட்டோன்னே அழுத்திட்டே நிற்கிறாங்களே, கண்ணில் தண்ணியோடு நின்றுட்டுருக்காங்களே நந்தினி. அப்படியே ஆழ்வார்க்கடையானை பார்த்துட்டு, திருமலை உனக்கு நான் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன், ஆனாலும் நீ என் மேலே வச்ச பாசம் கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல, நீ வணங்குற அந்த நாராயண உனக்கு கண்டிப்பாக நல்ல வழி காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆழ்வார்க்கடையான்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் பூங்குழலியும் சேர்ந்து நம்மதனும் நின்று பார்த்துட்ருக்காங்க இல்லையா? அப்போ பூங்குழலி சேர்ந்து நம்மதன்கிட்ட, ஏய் அங்கே பாத்தியா பழுவூர் இளையராணி அச்சு அசில என் அத்தை மாதிரி இருக்காங்கல்ல அப்படிங்கிறா. உடனே சேர்ந்து நம்மதனும், ஆமாம் பூங்குழலி தலையை விரித்து போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க அப்படியே உன் அத்தை மாதிரியே தான் இருக்காங்க அப்படிங்கிறான். நான் முடிவு பண்ணிட்டாமுதா, இனிமே இவங்க தான் என் அத்தை, என் அத்துக்கிட்ட நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தனோ எவ்வளோ அன்பு வச்சுருந்தனோ எவ்வளோ மரியாதை வச்சுருந்தனோ அதையெல்லாம் நான் இனிமேல் இளையராணி மேலே தான் வைக்க போகிறேன் அப்படின்னு பூங்குழலி சொல்லிகிட்டு இருக்கா. பூங்குழலி நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி பூங்குழலி, நானும் கூட சேர்ந்துக்கிறேன், என்னையும் கூட சேர்த்துக்கோ அப்படின்னு சேர்ந்து நம்ம தான் வாழ்க்கும் போல் அவகிட்ட கேஞ்சிறான். இப்போ இதுக்குள்ளே பழுவேட்டரையர் மெதுவாக நடந்து நந்தினி உட்காந்துருக்கிற இடத்துக்கிட்ட போயிடுறாரு, நிற்கிற இடத்துக்கிட்ட போயிடுறாரு. பெரிய பழுவேட்டரையர் தம் பக்கத்தில் வந்துட்டாரு அப்படின்னவொடனே நந்தினி என்ன பண்ணுறாங்க, சட்டுனா அவரோட காலில் விழுந்துடுறாங்க, விழுந்து அவரோட பாதத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு மறுபடியும் எழுந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு பெரிய பழுவேட்டரையரை ஒரு தடவை அப்படி தீர்க்கமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு சட்டுன்னு திரும்பி சின்ன பழுவேட்டரையர் அந்த மாதிரிலாம் வந்தாங்க இல்லையா, அந்த குதிரையெல்லாம் நின்றுட்டு இருக்கு இல்லையா, அந்த குதிரைகளை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வேகமாக அந்த குதிரைகள்லாம் நின்றுட்டு இருக்க அந்த இடத்த நோக்கி ஓடுறாங்க. ஓடி போய் அங்கே நின்றுட்டு இருக்க குதிரைகள்லேயே எந்த குதிரை முன்னாடி நின்றுட்டு இருக்கோ அந்த குதிரை மேலே தாவி குதிச்சு ஏறி அது கைத்தை பிடிச்சி ஒரு இழு இழுத்துட்டு குதிரையை ஒரு தட்டு தட்டுறாங்க. அந்த குதிரை வேகமாக ஓட ஆரம்பிக்குது. இப்போ அழுதுக்கிட்டு ஆழ்வார்க்கடையான்ட்ட பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்த நந்தினி திடீர்னு ஏன் ஓடுறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு புரியாமல் மற்றவங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அவங்க சட்டுன்னு குதிரை மேலே ஏறி அங்கே திரும்பிடுது, இவங்க பார்வையிலிருந்து மறைஞ்சு போயிடுது. அவங்க பார்வையிலிருந்து மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட பார்வையிலிருந்தும் நம்ம கதையிலிருந்தும் இளையராணி நந்தினி மறைஞ்சிட்டாங்க. இனிமே நாம் அவங்கள பார்க்கவே போகிறதில்ல, கதையில் சந்திக்கவே போகிறதில்ல. ஒருவேளை பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு சூழ்நிலையில் அவங்கள நம்மளை பார்த்தாலும் பார்க்கலாம், யார் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பூடகத்தோட தொடரும் போடுறாரு கல்கி. ஆதித்ய கரிகாலர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, அவரோட உடம்போட சம்பவரர் குடும்பம் அத்தனையும் கைது பண்ணி தன்னோட கூட்டிக்கிட்டு தஞ்சாவூரை நோக்கி போய்கிட்டு இருக்க தாத்தா மலையமான் ஒரு பக்கம், இளவரசர் ஆதித்ய கரிகாலரோட உயிருக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு அவரை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கடைசியில் அவர் கொன்ன கொலைப்பிலேயே தன் மேலே சுமந்துக்கிட்டு பரிதாபமாக நின்றுட்டு இருக்க வந்தியத்தேவன் ஒரு பக்கம், ஏற்கனவே மந்தாகினியோட மரணத்தால் நில குழஞ்சு போயிருக்க தன்னை நோக்கி வர மற்றொரு கொடுமையான மரண செய்தியை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிற மன்னரும் அவரோட மனைவியும் இளவரசி குந்தவையும் ஒரு பக்கம், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் படையை திரட்டிக்கிட்டு வந்து தஞ்சாவூரை முற்றுகையிட்டு மன்னருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நல்லது பண்ணுறதா நினச்சி பெரிய தொலையாக நிற்கிற கொடும்பாளூர் வேளாளர் ஒரு பக்கம், இவங்களுக்கு நடுவில் பழுவேட்டரையர் நந்தினி, சின்ன பழுவேட்டரையர் மன்னராகவும் நிற்கிற மதுராந்தகர், தன் அத்தையோட மறைவை ஏற்றுக்க முடியாத பூங்குழலி அப்படின்னு நம்ம கதையோட கதை மாந்தர்கள் அத்தனை பேருமே ஒரு இறுக்கமான மனநிலையிலையும் சோகமான சூழ்நிலையிலையும் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பிரச்சனைகளையும் இந்த பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்க தனக்கு நெருக்கமானவங்களையும் தன் உயிருக்கும் மேலாக மதிக்கிற சோழ நாட்டையும் இளவரசர் அருள்மொழிவர்மர் எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். இந்த கேள்விகளுக்கான விடை தேடி நம்ம அடுத்த காணொலிக்கு காத்துக்கிட்டு இருக்கலாம். நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.